எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைஸ் அகாடமி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிவில் 3D-யில் வந்து எப்படி வந்து ஒரு டிசைன் சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் இப்போ ஒரு காரிடோர் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எப்படி இந்தமாரி கம்பைன்டு டிசைன் சர்ஃபேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ட்ராயிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை அப்படியே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் சர்ஃபேஸ் காரிடோர் இருக்குது, காரிடோருக்கு டாப் சர்ஃபேஸ் டேட்டம் சர்ஃபேஸ் அதாவது பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் அலைன்மெண்ட்டு, அப்புறம் சப் அசம்பிளிஸ் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த இந்த ட்ராயிங்கில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாங்க் சர்ஃபேஸ், ஒரு டிசைன் சர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் சர்ஃபேஸை பேஸ் பண்ணுறோம், அப்புறம் டேட்டம் சர்ஃபேஸை பேஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசைன் சர்ஃபேஸ் கிடச்சிரும். இதை வச்சு டிப்பிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வால்யூம் அனாலிசிஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வால்யூம் டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் வந்து வால்யூம் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுறோன்னா சர்ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் கூட க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர்ஸ்க்குள்ளார வந்து நீங்கள் வந்து சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா ரைட் கிளிக் க்ரியேட் சர்ஃபேஸ். ஸோ நேம் வந்து டிசைன் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதில் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஒரு ஸ்டைல் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கிளிக் ஓகே, கிளிக் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டிசைன் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, ஆனால் ஸ்க்ரீனில் எதுவும் இருக்காது, ஏன்னா நம்ம என்ன டேட்டா இன்னும் அசைன் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டிசைன் சர்ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அண்ட் தென் டெஃபினேஷன்ஸ்குள்ளார போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எடிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது டக்குன்னு தெரில அப்படின்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன நோட்ஸில் இட் இல் பி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ எடிட் சர்ஃபேஸில் பேஸ் சர்ஃபேஸ் நம்ம வந்துட்டோம். இதில் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள், அதான் பேஸ் சர்ஃபேஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சர்ஃபேஸ் இப்போ க்ரியேட் பண்ணிடுச்சு. திரும்ப வந்து பேஸ் சர்ஃபேஸ் போங்க, அண்ட் இப்போ வந்து டேட்டம் அதை பிக் பண்ணுங்கள், கிளிக் ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டம் சர்ஃபேஸும் அதில் எம்பட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த புதுசாக க்ரியேட் பண்ண டிசைன் சர்ஃபேஸை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் வியூவர் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த காரிடோரோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது வந்து பாட்டம் ஆஃப் தி காரிடோர். ஸோ அதாவது நீங்கள் ஒரு காரிடோர் இப்போ ரோடு போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்கள் இப்படி இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் குழி வெட்டி இல்லை வந்து எப்படி சொல்கிறது அது வந்து நீங்கள் லெவல் பண்ணி கிரவுண்டு லெவல் பண்ணி அதுக்கு மேலே தான் நீங்கள் உங்கள் காரிடோர் இருக்க போகுது. ஸோ இதுதான் உங்களோட டிசைன் சர்ஃபேஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வால்யூம் டேஷ்போர்டு ஒன்று இருக்குது சிவில் 3D-யில். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு வால்யூம் என்ட்ரிஸ் இப்போ எவ்வளோ நம்ம இதில் கட் பண்ண போகிறோம், எவ்வளோ ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் சர்ஃபேஸ்னு கொடுத்துட்றேன். அண்ட் இது ஒரி பண்ண தேவையில்ல, ஸ்டைல் வந்து ஒரி பண்ண தேவையில்ல. அண்ட் பேஸ் சர்ஃபேஸ் வந்து நம்மளோட நேச்சுரல் சர்ஃபேஸ், அண்ட் தென் கம்பேரிசன் சர்ஃபேஸ் வந்து நம்மளோட டிசைன் சர்ஃபேஸ், அண்ட் கட் அண்ட் ஃபில் ப்ரொபோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துடலாம், 1 ரேஷியோவில் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் என்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் 2D ஏரியா கம்பேரிசன் என்ன, 3D ஏரியா கம்பேரிசன் என்ன, அண்ட் கட் எவ்வளோ, ஃபில் எவ்வளோ, அண்ட் டோட்டல் நெட் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே கிளியராக இருக்குது. அண்ட் இதை வச்சு ஜென்ரலாக நீங்கள் வந்து ஈஸியாக அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு HTML ரிப்போர்ட் வந்துடும். இது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் உங்கள் இமெயிலில் கூட அமைச்சிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுதான் வந்து உங்களோட கம்பைன் சர்ஃபேஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தேன்னா வில் மீட் இன் அனதர் வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.